இதே அக்டோபர் 21ஆம் நாள் 1934ஆம் ஆண்டு காங்கிரஸ் சோசியலிஸ்ட் கட்சி தொடங்கப்பட்டது. ஜெயப்பிரகாஷ் நாராயணன், ஆச்சாரிய நரேந்திர தேவ் போன்ற தலைவர்களால் அது உருவாக்கப்பட்டது. 1920களில் 30களில் ரஷ்ய புரட்சி இளம் இந்திய உள்ளங்களில் சமத்துவதை ஊன்றியது. ஒத்துழையாமை இயக்கம் திரும்ப பெறப்பட்டது போன்ற தேசிய அரசியல் நடவடிக்கைகள் ஏராளமான இளைஞர்களிடம் ஒருவித அதிருப்தியை உண்டு பண்ணியது. பகத்சிங், ஜவஹர்லால் நேரு, சுபாஷ் சந்திரபோஸ் போன்ற நட்சத்திர பிரச்சாரகர்களால் இந்த சோசியலிச தத்துவங்கள் நன்றாக பரப்பப்பட்டன. இப்படியாகத்தான் 1934 காங்கிரஸ் சோசியலிச கட்சி விவசாயிகள் தொழிலாளர்கள் இடையே வர்க்க அமைப்புகளை உருவாக்கி ஏகாதிபத்திய எதிர்ப்புணர்வுகளையும் ஏழ்மைக்கு எதிராக நிலப்பிரபுத்துவத்திற்கு எதிராக கருத்துக்களை உருவாக்கி பரப்பியது. வெள்ளையனே வெளியேறு இயக்கத்தின் போது இந்த உணர்வு உச்சம் பெற்றது. காங்கிரஸ் சோசியலிச கட்சி உறுப்பினர்கள் பெருமளவில் பங்கு கொண்டு இந்த இயக்கத்தை உயிர்ப்புடன் வைத்திருந்தனர். ஏனெனில் பெரிய தலைவர்கள் முன்பே பிரிட்டிஷ் ஏகாதிபத்தியத்தால் கைது செய்யப்பட்டுவிட்டனர். அதனால் போராட்ட களம் தலைவர்களே இல்லாமல் இருந்தது. இதே அக்டோபர் 21ஆம் நாள் 1943ஆம் ஆண்டு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் இந்தியாவின் தற்காலிக அரசாங்கத்தை சிங்கப்பூரில் உருவாக்கியதாக அறிவித்தார். அது அர்சி ஹுகூமத் இ ஆசாத் ஹிந்த் என்று அழைக்கப்பட்டது. இதனால் தற்காலிக அரசாங்கமானது ஜப்பானுடன் சமநிலையில் இருந்து பேச்சுவார்த்தை நடத்த சுபாஷ் சந்திரபோஸ் அவர்களுக்கு உதவியது. கூடுதலாக இந்திய தேசிய இராணுவத்தில் கிழக்கு ஆசியாவில் இருந்த இந்தியர் அனைவரையும் சேர்த்து ஒருங்கு திரட்டவும் இந்த தற்காலிக அரசாங்க அமைப்பானது உதவியது. நேதாஜி போர்க்காலத்திற்கான செலவுக்கு நிதி ஒன்று திரட்டும் யோசனை ஒன்றை அறிவித்தார். கிழக்கு ஆசியாவில் வாழும் இந்தியர்கள் அனைவரும் அவர்களுக்கு கிடைக்கும் செல்வத்தை எல்லாம் அளித்து அந்த நிதியை திரட்டுவதற்கான நேரம் வந்துவிட்டது என்று நேதாஜி அறிவித்தார். பணமாகவோ மனித வளமாகவோ எதுவாக இருந்தாலும் 3 மில்லியன் அளவிற்கு இந்தியர்கள் நிதியை திரட்ட வேண்டுமென்றார். அரைகுறை மனதோடு செய்யும் காரியங்கள் இனி பயன்படாது என்று முழங்கினார். இந்த போர்க்கால செலவின திரட்டில் 3000 போர் வீரர்களும் 3 கோடி ரூபாயும் திரட்டப்பட வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன் என்று உரைத்தார். ஆசாத் இந்தியாவின் தற்காலிக அரசாங்கத்தின் அமைப்புடன் ஆயுதமேந்திய போராட்டத்திற்கு இந்திய சமூகங்கள் திரண்டு விட்டது எனலாம். மலேயா, தாய்லாந்து மற்றும் பர்மா நாட்டு இந்திய மக்கள் உற்சாகத்துடன் இதில் ஈடுபட்டனர். மற்றவர் பணத்தையும் தங்கத்தையும் இந்திய தேசிய இராணுவத்திற்கு நன்கொடையாக அளித்தனர். தங்கம் பெரும்பாலும் பெண்களிடமிருந்து தாமாக முன்வந்து தருவதன் மூலமாக சேர்ந்தது. வசதியான இந்திய குடும்பங்கள் பெரும் பணத்தை அன்பளிப்பாக தந்தன. நேதாஜி பேசிய கூட்டங்களுக்கு பிறகும் அவர் நடத்திய பேரணிகளுக்கு பிறகும் இவ்வாறு கொடைகள் அதிகமாக குவிந்தன. இந்திய தேசிய இராணுவத்திற்கு பயனாகும் உணவுப் பொருட்கள், துணிகள் என்ற பிற வகையிலும் நன்கொடைகள் தரப்பட்டன. 1944 ஏப்ரல் மாதம் இந்திய சமூகங்களால் தரப்பெற்ற இந்த நன்கொடைகளையெல்லாம் நிர்வகிக்க ஆசாத் இன் என்ற வங்கி ஒன்று ரங்கூனில் உருவாக்கப்பட்டது. நேதாஜி தான் உருவாக்கிய இந்த விடுதலை படையை எதிர்கால சுதந்திர இந்தியாவின் தேசிய இராணுவமாகவே கற்பனை செய்தார். தோழர்களே, என்னுடைய வீரர்களே, உங்கள் படை டெல்லியை நோக்கி செல்லட்டும், தில்லியை நோக்கி செல்லட்டும் என்பதாக நேதாஜியின் போர் முழக்கம் அமைந்தது. தற்காலிக அரசாங்கத்தில் நேதாஜிதான் அரசாங்கத்தின் தலைவர், தலைமை அமைச்சர், போர்த்துறை அமைச்சர், வெளியுறவுத்துறை அமைச்சர். கேப்டன் லக்ஷ்மி அவர்கள் பெண்கள் அமைப்பிற்கு தலைமை வகித்தார். விளம்பரம் மற்றும் பிரச்சார பிரிவிற்கு தலைவர் எஸ் ஏ ஐயர் ஆவார். ராஷ் பிஹாரி கோஷ் அவர்கள் பிரதம ஆலோசகர் என்ற பதவியை வகித்தார். இந்த அறிவிப்புக்கு பிறகு பல நாடுகளின் அங்கீகாரம் கிடைத்தது. ஜப்பான், நேச நாடுகளிடம் தோற்று தற்கால அரசாங்கம் கலைக்கப்படும் வரை ஆசாத் இந்திய இராணுவம் பலமான பிரிட்டிஷ் சாம்ராஜ்யத்திற்கு ஒரு உடனடி அச்சுறுத்தலாகவே இருந்தது எனலாம். இதே அக்டோபர் 21ஆம் தேதி 1887ஆம் ஆண்டு பிறந்தார் விடுதலை போராட்ட வீரர் ஸ்ரீ கிருஷ்ண சின்ஹா. பீகாரில் பிறந்த கிருஷ்ண சின்ஹா ஒத்துழையாமை இயக்கத்தின் வெற்றியிலும் சட்டமறுப்பு இயக்கத்தின் வெற்றியிலும் பீகாரில் முக்கிய பங்கை வகித்தவராவார். பல தடவை அவர் சிறைப்படுத்தப்பட்டார். சிறையில் மட்டும் மொத்தம் 8 ஆண்டுகளை கழித்தவர் கிருஷ்ண சின்ஹா. இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கேற்றதோடு திறமைமிக்க நிர்வாகியாகவும் சட்டசபை உறுப்பினராகவும் இருந்து சட்டம் செய்பவராகவும் பங்களித்துள்ளார்.
ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1927 பீகார் சட்டசபையில் உறுப்பினராக செயல்பட்டுள்ளார். 1937 பீகாரின் பிரீமியராக நியமிக்கப்பட்டார். இந்தியாவின் ஒப்புதலின்றி இந்தியரை இரண்டாம் உலகப் போரில் ஈடுபடுத்தியதற்கான பிரச்சினையில் தன் எதிர்ப்பை காட்டும் முகமாக இப்பதவியை பின்னர் சின்ஹா ராஜினாமா செய்தார். பீகார் மாநிலத்திலிருந்து அரசியல் நிர்ணய சபையில் உறுப்பினராக செயல்பட்டவர் சின்ஹா. இந்த சபையில் புறநிலை தீர்மானம் குறித்த விவாதங்களில் கிருஷ்ண சின்ஹா முக்கிய பங்களித்தார். சுதந்திர இந்தியாவில் ஸ்ரீ கிருஷ்ண சின்ஹா பீகார் மாநிலத்தின் முதல் முதலமைச்சரானார். ஜமீன்தாரி முறை ஒழித்த இந்தியாவின் முதல் முதலமைச்சர் என்று அவர் அறியப்பட்டார். அது மட்டுமல்ல, சாக்ரி, அக்வார், கோசி நதி பள்ளத்தாக்கு திட்டம், பெரும் தொழில்களான எண்ணெய் சுத்திகரிப்பு தொழிற்சாலை, உரத் தொழிற்சாலை போன்றவற்றை பீகாரில் அறிமுகப்படுத்தியவர் ஸ்ரீ கிருஷ்ணர் ஆவார். 1966 ஜனவரி 31 நாள் ஸ்ரீ கிருஷ்ண சின்ஹா அவர்கள் காலமானார்.